நவம்பர் மாதத்தினுடைய 2 தேதி இந்த நாளிலே அனைத்து ஆன்மாக்களின் நாளாகவும் தாயாம் திருஅவை நினைவுகூர நம்மை அழைக்கின்றது. அனைத்து ஆன்மாக்கள் என்று சொல்லும்போது நம்மோடு நெஞ்சுக்கு நெருக்கமாயிருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லையே என்கின்ற அந்த ஏக்கமும் கண்கள் குளமாகின்ற வாழ்வின் சூழலும் இன்றைக்கு நம்மிலே மீண்டும் ஒரு முறை வந்து போகின்றது. வாழ்ந்தவர்கள் எத்தனை எத்தனையோ பேர், அத்தனை பேரும் நம்மோடு உறவிலே உண்மையாய் அன்பிலே வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவரிலே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். ஆன்மா இறைவனிலே அமைதி காண்கின்றது என்பதை எண்ணி பார்க்கின்ற நாள் இந்த நாள். கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்போம். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 6:7-9 முடிய. அந்நாளில் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றிவிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. 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 பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே.
ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 7வது பிரிவு, பிரிவு 7 வாக்குகள் 11 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவரோடு சென்றனர். அவர் அந்த ஊர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அந்த தாயோ கைம்பெண். அந்த ஊரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகிலே சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவருமே அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தன்னுடைய மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அனைத்து ஆன்மாக்களினுடைய நினைவு நாள் இந்த நாள். கல்லறைகள் இன்றைக்கு சுத்தம் செய்யப்பட்டு, கல்லறைகள் இன்றைக்கு வெள்ளையடிக்கப்பட்டு, கல்லறைகளிலே புதைந்திருக்கின்ற அந்த நல்ல மனங்களை எண்ணி பார்த்து வழிபாடு செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாள். கிறிஸ்தவர்களுக்கு சாவு என்பது ஒரு பிறப்பு தான், அது அழிவல்ல. இதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகிறது. இது இன்றைக்கு அல்ல, ஏசையா இறைவாக்கினருடைய காலத்திலேயே மிக தெளிவாக சொல்லப்பட்டது. சாவை அவர் என்றென்றைக்கும் ஒழித்து அழித்து விடுவார். ஏனென்றால் சாவை அவர் உண்டாக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. எல்லாருமே வாழ வேண்டும், எல்லாருமே இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய மேலான விருப்பம். எனவே சாவை அவர் உண்டாக்கவே இல்லை. ஏனென்றால் சாவு என்பது அழிவு, அந்த அழிவை அவர் உண்டாக்கவே இல்லை. அது உண்டாக்குவது கடவுளினுடைய வேலையும் அல்ல. அவர் எல்லாருமாய் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகை மிக அற்புதமாக படைத்தார். ஆனால் தீயவனோ சாவை இந்த உலகிலே வருவித்து விட்டான். எப்பொழுது இந்த மனித கூட்டமானது பாவத்திலே வீழ்ந்து அந்த தீயவனுக்கு அடிமைப்பட்டு போனதோ, அப்பொழுது இந்த மனித குலம் சாவை சந்தித்தது என்பதுதான் உண்மையும் கூட. எனவே அலகையினாலேயே இந்த சாவு இந்த உலகிலே நுழைந்து விட்டது. நுழைந்த அந்த அழிவாகிய சாவை ஆண்டவர் தாமே தன் தோள் மீது சுமந்து கொண்டு அதை என்றென்றைக்கும் இல்லாது ஆக்கிவிட்டார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. சாவே, உன்னுடைய வெற்றி எங்கே என்று பவுலடிகளார் கேட்டு பார்க்க நம்மையும் அழைக்கின்றார். எனவே கிறிஸ்தவனுக்கு இந்த உலகிலே ஆழ்ந்த நம்பிக்கை சாவு என்பது விண்ணகத்தினுடைய பிறப்புத்தான். எனவே இறந்த ஆன்மாக்களை, ஐயையோ என்னோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லையே என்கின்ற அந்த ஏக்க பெருமூச்சு இல்லாமல் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையைத்தான் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவர்களை நாமும் சந்திப்போம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டைத்தான் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாழ்வு மாறுபட்டு இருக்கின்றது. இதுவரை அவர்கள் நம்மோடு உலகிலே வாழ்ந்தார்கள். அப்படி அவர்கள் உலகிலே வாழ்ந்தபோது பவுலடிகளார் சொல்லுவது போல, கிறிஸ்து இயேசுவை அவர்கள் மங்கலாகவே பார்த்தார்கள். எப்பொழுது அவர்கள் சாவுக்கு உட்பட்டார்களோ அப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவிலே இணைந்து வாழ்கின்றார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முகமுகமாய் தரிசிக்கின்ற
பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகின்றார்கள். அதே போல நாமும் அவர்களோடு இணைந்த நிலையில கிறிஸ்துவோடு நாமும் சேர்ந்து வாழ்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கையைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற உன்னத பாடமாக அமைந்திருக்கின்றது. எனவே எந்த வேளையில் இறப்பு என்னை சந்திக்க நேர்ந்தாலும், இறப்பை நான் எந்த வேளையில சந்திக்க முற்பட்டாலும், வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே நான் மரிக்கின்றேனா? திருவெளிபாட்டு ஆகமத்திலே இந்த ஒரு கேள்வியைத்தான் 14வது அத்தியாயத்திலே கேட்டு பார்க்க யோவான் நம்மையும் அழைக்கின்றார். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் யாரெல்லாம் இறக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருமே பேறு பெற்றவர்களே. இது சாத்தியமா என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இதை சாத்தியப்படுத்தத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக மன்றாடும் என்று சொல்லி அந்த புனிதவதியினுடைய பரிந்துரையை நாம் கேட்க விழைகின்றோம். அந்த ஜபத்தின் வழியாக நம்மால் அது சாத்தியம் இல்லாமல் போகலாம். ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே பலவீனர்களாக இருக்கின்ற, பாவிகளாக இருக்கின்ற நாம் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே மரிப்பது என்பது ஒருவேளை சாத்தியமில்லாமல் போகலாம். அல்லது சிலுவையிலே அன்றைக்கு ஆண்டவர் இயேசு, தந்தையே உமது கையிலே என் ஆவியை நான் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மரித்தாரே, அதுபோல ஒருவேளை நாம் இறக்க முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் மரியன்னையினுடைய பரிந்துரையை நாம் பெற்றுக்கொள்ள விளைகின்ற பொழுது, இடைவிடாது அந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் 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 உச்சரிக்க முற்படுகின்ற பொழுது, நாம் இறக்கும் நேரத்திலே நாம் ஆண்டவரை நினைக்காது இறந்தாலும் மரியன்னை நமக்காக பரிந்துரைத்து அத்தகைய மேலான வரத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. எனவேதான் திருஅவை மிக அழகாக ஜெபிக்க நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி, இடைவிடாது நாம் அந்த வார்த்தைகளை சொல்லி மரியன்னையினுடைய பரிந்துரையை இந்த நாளிலே நாம் கேட்க விழைவோம். அவ்வாறு அந்த மரியன்னை நமது ஆத்மா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட தன் ஏகமகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரைக்கும் பொழுது இரக்கமே நிறைந்த அந்த இதயம் நம்மை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த திரு இருதயமானது அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட, அன்பால் நிறைந்து ததும்பி வழிகின்ற உன்னதமான திரு இருதயம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிதாய் ஆக்குவோம். நம்பிக்கையிலே உயர்ந்து வாழ்விலே சான்று பகர்வோம். கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.